அந்த சாம்பல் ஆட் பண்ண நெய் அவ்வளோ ஊற்றிருப்பாங்கள ஏன்னா அந்த நெய்யோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேற அளவு எனக்கு எல்லாம் மலையாளம் அறியும், எனக்கு அறியும் பக்ஷியனா பறையலட்டா. அதான் எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம், எல்லாம் நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அந்த இன்றைக்கி ஓணமில் சொன்னாலும் எனக்கு எவ்வளோ சார் ஓணம்னாலே அந்த சத்யா தான் ஃபேமஸ்ஸு, ஓணம் சத்யா. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஓணம் அன்னைக்கு நம்ம ஒரு சாதியா ட்ரை பண்ண போகிறோம் இந்த கேரளா ரெஸ்டாரண்ட்டில். கேரளா ரெஸ்டாரண்ட் பச்சை மாங்கா, வென் யூ ஆர் ஹியர் யூ ஃபீல் அட் ஹோம், கேரளா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் போல். ஸோ ஏன் இங்கே வந்து பாருங்களேன், இந்த ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு சார் நார்மல் டேஸ்லாம் உங்களுக்கு நான்வெஜ் தான் போடுவாங்க. ஸோ ஒரு சார் கேரளானாலே வந்து பீஃப் ரோஸ்ட்டு சிக்கன் ரோஸ்ட் அந்த மாதிரி நிறைய போடுவாங்க. பட் இன்றைக்கி அந்த சாதியா அந்த நாள் அந்த ஓணம்னாலே கொஞ்சம் அந்த ட்ரெடிஷ்னலாக. ஸோ இன்றைக்கி வெறும் அந்த வெஜ் ஐட்டம் தான் ஓணம் சாதியாக தான் இருக்குது. இதுக்கு நான் சாதியாக வந்து நான் சாப்பிட்ருக்கேன், பட் என்ன சொல்கிறது ஒரு டைம் ஒன் டைமாக ரெண்டு டைமாக கன்ஃபார்ம் தெரியல, பட் ரொம்ப ரேராக தான் சாப்பிட்ருக்கேன், பட் வெரி வெரி லாங் பேக் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் சாப்பிட போகிறேன் ஓணம் சாதியாக. ஸோ எப்படினு ட்ரை பண்ணலாம். அந்த இந்த ஹோட்டல் நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மாங்கா. இது வந்து மைந்திரா சிட்டி உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சார் ஓகே டோன்ட் டெரி, நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் தரேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் செக் பண்ணி பாருங்கள். ஸோ யா நான் உள்ளே போகலாம், வாங்க போய் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, செம்ம கும்பலுங்க இங்கேனா அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. நான் மணி இப்போ வந்து கரெக்டாக பார்த்தா 1:30 இப்போது, நான் ஒரு 12 நான் வந்துட்டேன். அவ்வளோ சம் இங்கே வரைக்கும் நாங்கள் வீடியோ சுத்தமாக எடுக்க முடியல. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்ன பார்த்தா ஓணம்ல. ஸோ இந்த இங்கே கேல ஓட்டல் இது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஓணம் சாதியாக போடுவாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேறு வீடு தான் போடலான்னு இருந்தேன், பட் ஓணம்னாலே நம்ம சாதியாக ஃபேமஸ். ஸோ அதனால் நம்ம ஸோ வந்தாச்சு. ஸோ வாங்க போய் எடுத்து பார்க்கலாம். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்ன சார் கண்டிப்பாக இருக்குன்னு. ஸோ வாங்க போகலாம். மாதிரி தான் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஓணம் அந்த ஸ்பெஷல்னாலே. ஸோ இன்றைக்கி ஓணம் சாதியாக தான் போட்டுருக்காங்க. பட் ரிமைனிங் டேஸில் வந்து இங்கே பாருங்கள் ஃபுல் ஜாஸோடா அந்த குழு குழுக்கு சர்ப அந்த மாதிரி நிறையா இருக்கும். தென் கேரளா ஸ்நாக்ஸ் உண்டு. அந்த நீங்கள் பாருங்களா இங்கே வந்து மெயின் வீட்டாக இருக்குது. தென் இது வந்து டெய்லி டே டு டே டெய்லி மெயின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு மீல்ஸு, ஃபிஷ் கறி மீல்ஸு, ஃபிஷ் கறி அண்ட் தென் ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ், ஹாட் சிப்ஸ், அதான் அனைத்து கேரளா டிஷ்ஷும் இந்த கிளைகள் கிடைக்கும் வீட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து சும்மா இது ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் இந்த ஜூஸ் மிஷினை வச்சுருக்காங்க. அதான் அந்த ஆரஞ்சு சாத்துக்குடி ஜூஸு நல்லாயிருக்கு. ஆனால் இவங்ககிட்ட இங்கே வந்து அந்த கடாயினா இருக்குது. ஸோ அதான் அந்த குக் பண்ண டெய்லியும் சமைக்கிறதுக்கு. பட் இன்றைக்கி வந்து ஒன் அண்ட் ஒன்லி சாதியாக வந்து ஓணம் ஸ்பெஷல் தான். ஸோ பாருங்களேன் உள்ளே வந்து எவ்வளோ பிஸியாக இருக்காங்க பாருங்களேன் பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே நம்மளுக்கு இடம் கிடைக்குமான்னு தெரியல. ஐ மீன் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகிறோம், பட் இருந்தாலும் நான் பார்க்கலாம். ஸோ உள்ளே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் இப்போது நான் உள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ வாங்க நீங்கள் நான் பர்மிஷன் கேட்கும்போது என்ன சொன்னாங்க இந்த மாதிரி டிஷ் எப்படி முன்னாடி மேக் பண்ணி வச்சுருவீங்களா இல்லை ஒரு ஆன் ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சம் மேக் பண்ணி அப்ரூவ் பண்ணுவேன். அவங்க என்ன சொன்னால் நாங்கள் ஃபுல்லாகவே மேக் பண்ணி அங்கே வச்சுருவோம், பட் நாங்கள் ஆர்டர் வர ஒரு சார் நாங்கள் கஸ்டமர்ஸ் வர வர நாங்கள் அங்கேருந்து நாங்கள் சர்வ் பண்ணுவோம். உங்களை காமிக்கிறேன் பாருங்களேன், செம்மையாக அடிக்க வச்சுருக்காங்க. அந்த அந்த மொத்தம் 28 டிஷஸ் இங்கே. அந்த 28 டிஷஸ் வந்து எங்களுக்கு அந்த கன்ஃபியூஸ் வராமல் இருக்கிறதுக்கு பாருங்களேன் நான் காமிக்கிறேன். செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ ஆன்லைன் தான் இருக்குது. ஸோ இங்கே நான் ஃபஸ்ட் இயர் சொன்ன மாதிரி தான் இங்கே பாருங்கண்ணா. ஸோ அந்த கூட்டுன்னு நினைக்கிறேன், அதான் என் பேர் தெரியல. ஸோ இங்கே பாருங்களேன் அவ்வளோ டிஷஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பாருங்களேன் அவ்வளோ இங்கே எல்லாமே அந்த டிஷ்ஷஸ் எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து இவங்க வந்து அந்த ஓணம் நல்லா டைனிங்கும் பண்ணலாம், இந்த பார்சல் வாங்கிட்டு போவாங்களா. ஸோ அந்த பார்சல் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் இங்கே தான் இருக்குது பாருங்கள். இந்த அதான் நான் ஃபஸ்ட் நம்ம அந்த பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கேன். இங்கே பாருங்கள் பீட்ரூட் பச்சடி ஒரு சார் பச்சை மோர் ஒரு சார் அந்த எல்லாம் அதை நேம் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க, விச் இஸ் ஸோ ஸோ குட். ஏன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இவங்களே இங்கே வச்சுருக்காங்க. சரி கேஸ் நம்ம நம்ம வந்து நம்ம டிஷ்ஷும் ஆர்டர் பண்ணிட்டு சாத்தியாக தான். ஸோ நம்ம சாப்பிட்லாம் போயிட்டு. ஸோ வாங்க போகலாம். ஸோ இப்போ
மேங்கோ பிக்கல் லெமன் லெமன் ஓகே புளியிஞ்சி புளியிஞ்சி அவியல் 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 மெழுகுரட்டி மெழுகுரட்டி மெகுரட்டி சம்மந்தி சம்மந்தி நல்லா போடுறாங்க சூப்பர்டா இந்த கோகனட் ஃபைன் தோரன் தோரன் கேபேஜ் தோரன் கேபேஜ் தோரன் கூட்டுக்கறி கூட்டுக்கறி இடிசேரி ஏன்னா பேர் வந்து ஓகே நல்லா இருக்கு பட் சூப்பராக பார்க்க டேஸ்ட் பண்ணலாம் இது கேரளா ஐட்டமில் ஸோ அதான் கேரளா நேம் இருக்குது பீட்ரூட் பச்சடி பீட்ரூட் பச்சடி சூப்பராக பார்க்க ஓலன் நோல் ஓலன் 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 காலன் இவ்வளோ வெரைட்டி இருப்பாருல்ல நான் சாப்பிட்ருக்கேன் சாதியா முன்னாடி பட் சாதியாக இருக்கும் பனானா சர்க்கரை சர்க்கரை ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ நான் நான் சாப்பிட ஞாபகம் பட் ரொம்ப ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அந்த 2019 சாப்பிட்டது அந்த மூணு யா சாரி கேல ரைஸ் கேல ரைஸ் இது கேல ரைஸ் ஸோ பாருங்களேன் ஐ லவ் கேல ரைஸ் ரொம்ப பிடிக்கும் கேல ரைஸ் நல்லா ப்ரௌனாக கொட்டை கொட்டை ஐ மீன் நம்ம சொல்லலாம் கொட்டை ரைஸ் சொன்னேன் ஆக்சுவலாக எங்கள் பேர் வந்து ஒரு அந்த கேலா அந்த ட்ரெடிஷ்னல் டிஷ்னால் ஸோ எனக்கு அந்த பேர் டக் ஸோ பாப்பட்டது பனானா ஸோ நெய் ஆ இவட இவட கொஞ்சம் ஆ பருப்பு பருப்பு இது பாயாசம் பாயாசம் ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் டிஷ்ஷஸ் எவ்வளோ எத்தனை நம்பர் ஆஃப் டிஷ்ஷஸ் 28 நம்பர் ஆஃப் டிஷ்ஷஸ் ஆக்சுவலாக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் தெரியும் இங்கே பாருங்க இவங்க எல்லாம் மலையாளம் தான் இவங்கள்ட்ட பேசி நம்ம கெத்து பண்ணாங்க பட் இவங்க ரொம்ப சூப்பராக பேசுவோம் நம்மளுக்கு சம்சா என்ன பக்ஸம் கழிச்சு வந்துட்டார் நிறைய பாருங்களேன் ஆக்சுவலாக 28 டிஷ்ஷஸ் இருக்குது எல்லாம் முதல்ல மட்டும்தான் செம்மையாக இருக்குது செய்யுங்க அவங்க வச்சு பேசுகிறாங்களா செய்யுங்க அவங்க அறிவிங்க அக்ஷம் பாருங்க இந்த அவ்வளோ வெறும் சாம்பாரே செம்ம ஸ்மெல்லாக இருக்குது ஆக்சுவலாக உண்மையிலே அவ்வளோ சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது வரலாம் ஆக்சுவலாக இந்த என்ன சொல்கிறது இந்த கேரளா ரைஸ் வந்து சில பேருக்கு மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அவ்வளோ விரும்ப மாட்டாங்க பிகாஸ் அந்த ரைஸ் கொஞ்சம் பல்ஜு கொட்டை கொட்டையாக இருக்கணும் பட் உண்மையிலே நான் சொல்கிறேன் சாம்பார் ரைஸ்னு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிக்கும் எனக்கு கேரள ரைஸ் ஸோ வாங்கி வரேன் லைட்டாக சாம்பார் பேசஞ்சு வச்சு கொடுத்து சூப்பர் நான் சொன்னமே தான் புரியுதா இல்லையா நை ஊற்றுறாங்கடா நான் ஃபஸ்ட்டே சொன்னமே தான் அந்த அந்த சாம்பாரோட ஸ்மெல் இருக்கும்ல அந்த அந்த அதுவும் இல்லாமல் அந்த ஸ்மெல்ல அவ்வளோ ரிச்சாக தெரியுது நீங்கள் ஒரு பைட் போகும்போது அந்த சாம்பல் ஆட் பண்ண நெய் அவ்வளோ ஊற்றிருப்பாங்கல ஏன்னா அந்த நெய்யோட ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்குது வேற லெவல் நீ வருங்களா அதில் நீங்கள் நெய் வேறு லைட்டாக வச்சுருக்காங்க லைட்டாக கொண்டு நெய் இங்கே இது பண்ணலாம் ஆக்சுவலி ஒரு நெய் ரொம்ப பிடிக்கும் செம்மையாக இருக்கும் நெய் சாப்பிடும் போது ஸோ ஐட்டம் ஓ மை காட் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் நாங்கள் சாமி கும்பிட்டோங்க ஏன் அப்பளம் குட் ஆக்சுவலாக இந்த 28 டிஷ் சொன்னாங்களே சாதினால் சாத்தியம் 28 டிஷ்ஷஸ் இந்த 28 டிஷ்ஷஸ் அவங்க வச்சுருக்காங்க நான் சொல்கிறேன் நான் எனக்கு சத்தியமாக எனக்கு இந்த பேர்னால் மறந்து போச்சு பட் நான் சொல்ல ட்ரை பண்ண பார்க்குறேன் அப்பளம் ஈஸியாக வந்து போயிட்டா அப்பளம் மாங்காய் ஊறுகா இது மூணு ஊறுகா இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸு இது ஆ இது வந்து நம்ம நேந்திர சிப்ஸ் இது இது நான் சாப்பிட்டு தக்காளி இது அப்புறம் இது அவியல் ஸோ நல்லாயிருக்கு எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ வாங்க ஸோ நம்ம சாம்பார் டேஸ்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைட் வாங்கி பாருங்களேன் அப்புறம் இது அவியல் ஸோ நல்லாயிருக்கு எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்குது
ஸோ வாங்க. ஸோ நம்ம சாம்பார் டேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைட் வாங்கி பாருங்க. இது எடுத்துக்கலாம். இது நேம், இது நேம் வந்து இது டிஸ் நேம் இந்த இது பேர் இந்த ஆக்சுவலாக நம்ம நம்ம சார் இந்த நேம்ல சொல்லிட்டு போனார். ஸோ இட் இஸ் குட். இது வந்து எரிச்சேரி, இது வந்து கூட்டுக்கறி, தென் இது சம்மந்தி, அந்த பீட்ரூட் தொக்குது. ஸோ இது அவியல், இது வந்து கோஸ் பொரியல். செம்மையாக இருக்கேன். இருங்க, நான் இது இது கேட்டிருக்கேன் உங்ககிட்ட. நான் இதை பருப்பு குழம்பு கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக லவ் பருப்பு குழம்பு. ஸோ வரட்டும், எனக்கு சீரியஸாக சொல்கிறேன். நான் கேரளா நான் போயிட்டுருக்கேன். அந்த கேரளா டிஷ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மோடு சார், எனக்கு அந்த சீரியஸாக அந்த ஃப்ளேவர் எனக்கு தெரியுது. எனக்கு அந்த ஏன்னா நீங்கள் கேரளா நீங்கள் ஒரு சாம்பாரோட ஸ்மெல்லே அவ்வளோ தூக்கலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இருங்க, நம்ம பருப்பு குழம்பு வந்துட்டோம், சாப்பிட்லாம். ஆக்சுவல் பருப்பு குழம்பு அது இங்கே பாருங்களேன். ஓ, அந்த கன்சிஸ்டன்சி பாருங்களேன். ஆ ஓகே, ஆ நல்லா குறைச்சி நெய் பாருங்க. ஆ மதி மதி, இங்கே பாருங்களேன் அந்த பருப்பு குழம்பு கன்சிஸ்டன்சி. ஓ மை காட், இவ்வளோ அந்த அந்த திக்னஸ் மட்டும் பாருங்களேன். இப்போது நான் நான் சொல்கிறேன், நான் வீட்லேயே பருப்பு குழம்பு சாப்பிட்ருக்கேன். பட் அது கொஞ்சம் திக்காக இருக்கும், பட் கொஞ்சம் தனியாகவும் இருக்கும். இது என் வீடு எங்கள் அம்மா பார்த்தோன்னா என் வீட்டுக்கு போனால் அசிங்கசமாக கேட்பாங்க. என்ன எல்லாம் வீட்டில் சாப்பிட்றேன், அங்கே வந்து தனியாக இருக்கின்றேன். பட் இருந்தாலும் போடுச்சு, உண்மை சொல்லி தான் ஆகணும். வீட்டை திக்காக தான் இருக்கும், பட் இருந்தாலும் அந்த கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே பாருங்களா எவ்வளோ திக்னஸ் பாருங்களா பருப்பு குழம்புல, செம்ம. இங்கே பாருங்க. ஓ ரைட்டாக அப்படியே பேசஞ்சுன்னா நல்லா பேசிட்டு இந்த இதை சொல்லிட்டு நான் இது வந்து எரிச்சேரி. ஸோ ஆக்சுவலி எரிச்சினா இது என்ன இந்த ஃபோட்டோ செஞ்சுருக்கான்னு தெரில. பட் என்ன ஆக்சுவலாக பம்கின் மாதிரி இருக்குது, இது தெரில எனக்கு. இருங்க டேஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இருங்க லைட்டாக உள்ளே வச்சுக்கலாம். ஸோ உள்ளே வச்சுட்டேன். அது ஃப்ளேவர் இருக்குல்ல, நாக்கில் டேஸ்ட் பட் இருக்குல்ல, அந்த டேஸ்ட் பட்ல போய்ட்டு அந்த அதோட உட்காரும் போது சொர்க்கம் சொர்க்கமாக இருக்குது. நம்ம நாலேஜ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோ நாலேஜ் ஓட்டு நான் போயிருக்கோம். பட் ஆமாம், சொன்ன மாதிரி நம்ம ரிவ்யூவில் இன்றைக்கி தான் நம்ம ஒரு ஃபுல்லாக வெஜ் தான் ட்ரை பண்ணுறோம். எஸ் இது நம்ம நாலேஜ் தான் ட்ரை பண்ணி ஒரு வெஜ் ட்ரை பண்ணியிருக்கோம், ரெண்டு மூணு டிஷ்ஷு. இதுதான் ஃபுல் வெஜ் இது. நைஸ், செம்மையாக இருக்கு. ஸோ வாங்க, தென் நைட்டு இது வந்து செம்மந்தின்னாங்க. ஸோ வாங்க, இந்த கூட்டு ஒரு நல்லா கூட்டு மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாங்க வச்சிக்கலாம். தென் இது ஸ்வீட் பொட்டேட்டோ, இதை வச்சுட்டு நல்லா அவங்க விட்டு பிடிச்ச ஒரு பைட் போயிட்டு. இந்த சம்மந்தி சொல்கிறாங்க அது ஸ்வீட்டாக இருக்குது, என்ன சூப்பராக இருக்குது. ஸ்வீட்டாக ஃபர்ஸ்ட் போகும்போது ஸ்வீட்டாக இருக்குது, பட் இன்னும் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் வயலில் இருக்கும்போது அது கரையும் போது உங்களுக்கு அந்த லைட்டாக லைட்டாக அந்த இது ஒரு அந்த தொகல் தெரியுமா, அந்த தொகல் இதுமாரி இருக்குது. பட் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது இது வந்து பீன்ஸ் பொரியல் நினைக்கிறேன். பட் இவங்க பேர் சொன்னாங்க கேரளாவில், நம்ம மறந்து போச்சு. அவ்வளோ அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி மறந்து போயிருப்பாருங்களே, அவ்வளோ லோ ஐக்கியம் என்ன பண்ணுறது. ஸோ வாங்க நைட்டாக. வாவ் 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 ஐசா, எனக்கு இந்த இதோடு சாப்பிட்டு சாப்பிட்டேன். பட் எனக்கு இந்த இந்த பருப்பு ஃப்ளேவர் தான் எனக்கு அதிகமாக இருந்தது. ஸோ வெறுமாயில் போயிடணும். இது சூப்பராக வந்து பீன்ஸு, லிமிட்டட் இன்க்ரீடியன்ஸ், அந்த எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட். வாவ் நல்லாயிருக்கு, இந்த டைம் நல்லாயிருக்கு. யா நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக மசாலுக்காக ரொம்ப போடு இன்க்ரீடியன் போடு குமிக்கலை, கரெக்டான மிதமான இதாக இருக்குது, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மோர் குழம்பு ட்ரை பண்ணலாம். இருங்க சேட்டாட சொல்கிறேன், நான் எப்படி சேட்டாட்ட பாறையினு சார். சேட்டா மோர் குழம்பு, மோர் 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 பச்சை மோர் வேணால் புதுசாக வேணும். ஆ புரியல எனக்கு, பச்சை வேணால் கறங்க வச்சு வேணும். வந்து மோர் மோர் குழம்பு இருக்குது, அப்புறம் பச்சை மோர், பச்சை மோர் ஒயிட்டு நம்ம ஒயிட் மோர், பச்சை மோர், கேரளா மோர், கேரளா கேரளா ஸ்டைலு. ஓ தென் இது ஒரு நிமிஷம், இது மோர் குழம்பு. யா பாருங்க இன்னும் ஐட்டம் கொஞ்சம் ஆ மதி.
சாம்பார் பாருங்களேன். ஆக்சுவலாக நான் ஒரு உண்மையாக சொல்கிறேன், நான் ரொம்ப ரேராக ரொம்ப ரேரான மோர் குணம் சாப்பிடுவேன். பட் எனக்கு ஆசை டேஸ்ட் பண்ணுவேன். ஸோ வாங்க இது பாருங்களேன், மோர் குணம் வந்து சூப்பராக இருக்குது, அது கலரே நல்லாயிருக்கு. ஸோ வாங்க ஆக்சுவலாக நிறையா ஊற்றிடுற மோரை மோரை மோர் வெள்ளமாக இருக்குது இதில். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வந்து இது அவியல். ஐ லவ் அவியல். எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்சது அவியல் தான். எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க அவியல். ஸோ வாங்க லைட்டாக செம்மையாக அவியல். ஆக்சுவலாக அவியலுக்கு இந்த இது சொல்லா செம்மா இருக்குது, சாம்பார் அந்த என்னது அப்புறம் அந்த பருப்பு குழம்பு சொல்லலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் அவியலுக்கு. ஸோ வாங்க இது மோர் குழம்பு. இது ஸோ வாங்க மோர் குழம்புக்கு கூட்டு, ஏதோ கூட்டு சொன்னாங்க இந்த கூட்டு பையனா. ஸோ வாங்க லைட்டாக வச்சு நல்லா டேங்கியாக இருக்குது. சம்மந்தி வஸ்கூர் அது என்ன சொல்லு, சம்மந்தி சம்மந்தி சம்மந்தியா சூப்பராக இருக்கும். அது என்னது நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாரு சம்மந்தி. ஏய் தொகையல் மாரி இருக்குடா அது, நம்ம வீட்டை தொகையல் தொகையல் மாதிரி இருக்கு. மலையாளம் அறியும் எனக்கு, எனக்கு எல்லாம் மலையாளம் அறியும், எனக்கு அறியும் பக்ஷியா நான் பறையலட்டா. அதான் நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக வெள்ளம் மோர் வெள்ளம் ஆயிடுச்சு தட்டு ஃபுல்லாக, ஐ மீன் ஒரு பிளேட் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வந்து இலை இலை ஃபுல்லாக ஒரு ஆக்சுவலாக அங்கே ஒரு எடுத்துகிட்டு. நெக்ஸ்ட் மோர் குழம்பு தயாரிக்கணும்னா அஃப்கோர்ஸ் ஊர்வலம் நல்லாயிருக்கும். புளிப்பா நெக்ஸ்ட். இது பேர் என்ன சொன்னாங்க, இது அந்த மந்து போச்சு பேர் என்ன சொன்னாங்க. லைட்டாக போட்டு வச்சு ஒரு ஸ்டஃப் பண்ணி ஸ்வீட்டாக இருக்குதுங்களே சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது பண்ணால் இது நல்ல ஒரு சூப்பராக இருக்குது அப்படி என்னன்னு தெரியல. ஸோ ரைட்டாக சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. குட் நெக்ஸ்ட்டு இது இது பருப்பு சாதா பருப்பு தான், பருப்பு நடத்தி விடுவேன். பருப்போட ஃப்ளேவர் அப்படி இறங்கி இருக்கு செம்மையாக, அவ்வளோ நேரம் வேக வச்சுருவாங்க போல் குக்கரில் போட்டு ரொம்ப அடைய ஸ்மாஷ். இங்கே பாருங்களேன் பயிர்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது போயிட்டா பீட்ரூட் தொகையில் தொக்கான்னு தெரியல. லைட்டாக லைட்டாக அது லைட்டாக நல்லா வெயிட்டாக வந்துடுச்சு, லைட்டாக நல்லா பேசஞ்சிட்டு நல்லா ஒரு பைட். ஆக்சுவலாக எனக்கு வேற என்ன எப்படி ஆகிடுச்சு பாருங்களேன் இத்தாலிய. ஓ ஸோ ரசம் இது. ஸோ வாங்க சூப்பர். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் நான்வெஜ் சாப்பிட்றோம் எனக்கு சும்மே சொல்கிறேன், எனக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நான்வெஜ் உங்களுக்கு ஓடுச்சு சாப்பிட்லாம், பட் நீங்கள் ஒரு ஃபுல் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட முடியாது. இப்போ என்ன சொல்ல வரேன்னா இது எனக்கு புரியல. இப்போது ஒரு பிரியாணி எடுத்துங்களேன், ஒரு பிரியாணி கடைக்கு போகிறீங்க, பிரியாணி ஆர்டர் பண்ணுறோம், ஓகே ஃபைன், பிரியாணி சூப்பராக இருக்கும். மீனில் வந்து ஒரு நாலஞ்சு டிஷ் ட்ரை பண்ணலாம், ஓகே ஃபைன், அது 665 அந்த மாதிரி. ஒரு மீன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறோன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் மோர் கீரு புந்து வேணாம். பட் இருந்தாலும் என்ன நம்ம எங்கே போவோம், பிரியாணி விச் இஸ் தான். இது வந்து அரி பாயாசம். ஸோ அதனால ஒரு அந்த ரைஸ் பாயாசம் சொல்லுவாங்களே, ஸோ அது இது. ஸோ இது வந்து பால் பாயாசம் தான் நினைக்கிறேன். ஸோ இது சரியாக பால் பாயாசம் வேணா
சூப்பர். இங்கே பண்ண நல்லா திக்காக இருக்கு. நைஸ். நான் வெறுமை சொல்லி நிறைய போட்டுருவாங்க. இது வந்து அரி ரைஸ் பாயாசம். இது கோயிலில் கோயிலில் சக்கர பொங்கல் சாப்பிட்ருப்போம்ல, ஸோ அந்த அப்படியே அந்த ஃப்ளேவர் எனக்கு இறங்கியிருக்கு. பட் நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் அதாவது சக்கரை பொங்கல் பிடிக்காமல் இருக்கும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் சில கோயில் நான் சக்கரை பொங்கல் இது சாப்பிட தான் போவேனே. சாய்பாபா கோயிலில் தேர்ஸ்டே ஆனால் சாம்பார் சாதம் செம்மையாக இருக்கும். மஸ்ட் ட்ரை அது. ரொம்ப சீரியஸ் தம்பிலாம் டேஸ்ட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் வேறு லெவலில் இல்லை, செம்மையாக இருந்தது சாத்தியா. ஸோ நம்ம நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் போட்டு விளையாட. ஸோ நான் போகலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலி நான் அவர் சேட்டன் கேட்டேன், அவர் அந்த பேசுறீங்களா ஓட்டில் பற்றி ஏதாவது கேட்கல, அவர் ஓட்டில் பற்றி ஏதாவது சொல்லுங்கள். ஸோ வீடியோவில் சொல்கிறேன். பட் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இட்ஸ் ஓகே ப்ராப்ளம், ஸோ இட்ஸ் ஓகே வேணாம் ஃபேஸ் தெரிஞ்சா. அது என்ன, அவங்க வந்து காலிலேருந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து ஏஞ்சி இந்த ப்ரிப்பரேஷனாக பண்ணி ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அதனால் ரொம்ப டயர்டாக இருக்காங்க ஃபுல்ல. ஸோ நானும் அவங்ககிட்ட இட்ஸ் ஓகே ஃபைன் பிகாஸ் அவங்களும் டயர்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நீங்களே பார்த்தீங்களா உள்ள பேசும் ஒரு நான் வீடியோ எடுக்கும்போது, இப்போது வந்து வெளில வெயிட் பண்ணுறாங்க, ஒரு அஞ்சு பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னா ஒரு டேபிள் காலினுக்கு அப்புறம் அந்த அஞ்சு பேர் வெயிட் பண்ணவங்களாம் திருப்பி உட்கார வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சைக்கிள் மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் நல்லாயிருக்கு. நான் வந்து சாதியாக சாப்பிட்ருக்கேன் முன்னாடியே, ஒரு ஒரு டைம் நான் டூ டைம் சாப்பிட்ருக்கேன் முன்னாடியே. பட் இங்கே வந்து ஒரு நான் சென்னையில் தான் சாப்பிட்ருக்கேன். பட் இங்கே வந்து எனக்கு அந்த ஒரு அந்த அந்த கனெக்ட் கிடைக்குது. எனக்கு கேரளா அந்த ஃபீலுக்கு வந்திருக்கு, ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த நான் ஓடிசே அந்த இது இருக்கும்ல, அந்த இந்த என்னது பருப்பு குழம்பு செம்ம டேஸ்ட்டுங்க. அந்த பருப்போட கன்சிஸ்டன்சி அவ்வளோ சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. அதுலேயும் அந்த மோர் குழம்பு அதுவும் சூப்பராக, பே மோர் பச்சடை ஏதோ சொன்னாங்க வந்து போச்சு, அது நல்லா இருந்தது. அந்த சம்மந்தி சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த அந்த கூட்டு அவியல் எல்லாமே எனக்கு ஓப்பனாக சொல்லணும், ஒரு குறையும் எனக்கு தெரியல. சீரியஸான ஒரு குறையும் தெரியல. அதன் முக்கிய முக்கிய முக்கியமாக அந்த பாயாசம், பால் பாயாசம் சரி அந்த ரைஸ் பாயாசம் சரி, மஸ்ட் ட்ரை. ஐ மீன் அந்த ஒரு அந்த இந்த அவ்வளோ சூப்பராக இருந்தது பா. அந்த ரொம்ப ஸ்வீட்டாகவும் தெரியல பால் பாயாசத்தில் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்க அந்த ஸ்வீட்னஸ் வந்து ஸ்வீட்னஸ் தெரியுது. பட் அவ்வளோ செட்டிலாக இருக்குது. அதனால் அந்த வெர்மிசல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. ஸோ யா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டல் நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் தரேன், ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ யா இதோட நான் வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஒன் செகண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி ஓலம், நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹேவ் ஃபன், என்ஜாய், பை பை.